நல்லறம் அறக்கட்டளை சார்பில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள கோவை செல்வபுரம் பகுதியில் 20,000 பேருக்கு ஆர்சனிக் ஆல்பம் 30C COVID-19 ஹோமியோபதி நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து வழங்கப்பட உள்ளதாகவும், மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் 100,000 பேருக்கும் மேல் வழங்குவதற்கு ஹோமியோபதி மருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் கோவை செல்வபுரம், 76வது வார்டுக்கு உட்பட்ட LIC காலனி, CGV நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1,500 மேற்பட்டவர்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம் 30C ஹோமியோபதி நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து மற்றும் முகக்கவசங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தலின்படியும், நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன் வழிகாட்டுதலின்படியும் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் கோவை செல்வபுரம், 76வது வார்டுக்கு உட்பட்ட CGV, LIC காலனி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆர்சனிக் ஆல்பம் 30C நோய் எதிர்ப்பாற்றல் ஹோமியோபதி மருந்து இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை நல்லறம் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து வந்து மருந்துகளை வாங்கிச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து 76வது வார்டு CGV நகரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று நல்லறம் அறக்கட்டளை நிர்வாகிகள் நோய் எதிர்ப்பாற்றல் மருந்துகளை வழங்கினர். மருந்து எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு நல்லறம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 76வது வார்டு SR குமார், நல்லறம் முருகவேல், ரோட்டரி மணிகண்டன், டி ரத்னம், TP ஸ்ரீனிவாசன், CPM சிவா, ஜெய்சங்கர், பாலாஜி, தினகரன், தினேஷ், மகேந்திரன், சந்தோஷ், மதன், மூர்த்தி மற்றும் சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம். நல்லறம் அறக்கட்டளை வந்து பல்வேறு நலப்பணி திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கொரோனா ஒழிப்பு, இந்த COVID-19 என்ற ஒரு சிறப்பு திட்டத்தினை SP அன்பரசன், இதன் சேர்மனான SP அன்பரசன் வழிகாட்டுதலின்படியும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த நல்லறம் அறக்கட்டளையானது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இந்த நல்ல ஆர்சனிக் ஆல்பம் 30 என்ற ஹோமியோபதி மருந்தினை கொரோனா ஒழிப்பு அதுக்காக எல்லோரும் வீடு வீடாக வழங்கி இலவசமாக வழங்குகிறோம். இது அதன் பொருட்டு இன்று செல்வரம் LIC காலனியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 76வது வார்டில் குமார் மற்றும் முருகவேல் மற்றும் அனைத்து ரோட்டரி மணிகண்டன் மற்றும் இங்குள்ள அனைத்து நல்லறம் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இது இலவசமாக அளிக்கிறோம். இதன் பலன்கள் வந்து கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்திற்காக SP அன்பரசன் அவர்களின் வழிகாட்டின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,000-1,900 பேர் கொடுக்குறோம். இதுவே கண்டினியூவாக ஒரு 2,000-20,000 பேர் பக்கம் நாங்கள் வந்து கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நடக்கும். ஏன்னா காலையில் மத்தியானம் நைட்டு எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோம் அந்த டைமில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறைஞ்சபட்சம் இந்த செல்வரம் பகுதியில் மட்டும் ஒரு 20,000 பேருக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கிட்ட வந்து 100,000 மேல மருந்துகள் இருக்கு. எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்கதான் பிளான் பண்ணியிருக்கோம். கொரோனா ஒழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கோம்.